மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் அமைய பெற்றிருக்கிற இந்த அரசின் முதலாவது ஆளுநர் உரையின் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பளித்த தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த அரசு சமூக நீதி அரசு, சமூக நீதி காக்கின்ற அரசு, அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கிய அதே நேரத்தை சமூக நீதி அரசு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும். காரணம், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். ஆதலால் என்னுடைய நேரமும் பறந்து போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தங்களுக்கு இருக்கிறது என்பதை எனது வேண்டுகோளாக முன்வைத்து, ஒரு அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை தத்துவங்களையும் அடிப்படை கூறுகளையும் இந்த ஆளுநர் உரை மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக சமூக நீதி, ஆண் பெண் சமத்துவம், அனைவருக்குமான பொருளாதார நீதி, இடஒதுக்கீடு மூலம் அனைவருக்கும் வாய்ப்பு, கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்களின் மூலம் முன்னேற்றம், அதோடு மட்டுமில்லாமல் தமக்கு வாக்களித்தோர் என்றும் வாக்களிக்காதோர் என்றும் எந்த பாரபட்சமும் இன்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான அரசாக இந்த அரசு எப்போதும் செயல்படும் என்கிற வரிகளை இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசு இன்றைக்கு பல்வேறு மிக சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கும் தமிழக அரசின் வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என்கிற இந்த அறிவிப்பினை நான் மனதார வரவேற்கிறேன். வரவேற்பதோடு மட்டுமல்ல, இதில் குறிப்பிட்டிருக்கிறது மத்திய அரசு பணிகளிலும் தமிழ்நாட்டிற்கான முன்னுரிமையை இந்த அரசு பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம், ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசினுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க 2019 ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு தேர்வாணைய துறையில் இந்தியாவைச் சேர்ந்த எந்த மாநிலத்தவர் வேண்டுமானாலும் இந்த மண்ணில் தேர்வு எழுதலாம், அவர்களுக்கு அனைத்து அரசு பதவிகளும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இந்தியாவை தாண்டி அண்ட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு அத்தாட்சியாக ஒரு குடியுரிமை சான்று இருந்தால் போதும் என்று சொன்னார்கள். இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்கள் 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கின்ற போது மத்திய அரசின் உத்தரவுக்கு பணிந்து 2016 கொண்டு வந்த ஒரு மோசமான அறிவிப்பு தமிழ் சமூகத்தின் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து படுபாதாளத்தில் தள்ளியிருக்கிறது. அந்த உத்தரவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி என்ற ஸ்டாலின் அவர்கள் முதலாவது ரத்து செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இன்றைக்கு டிஎன்பிசியினுடைய தேர்வுகளில் தமிழில் எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர், பேச தெரியாதவர் எல்லாம் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் எந்த அலுவல் பணிகளை அவர்கள் மேற்கொள்வார் என்கிற ஒரு குறைந்தபட்ச நியாயத்திற்கு கூட பதில் கூற மறுத்திருக்கிறது கடந்த கால அரசு. நான் கேட்கிறேன், முதல்நிலை பணியில் இருந்து இந்த மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் இந்த மக்களின் வாழ்வுரிமையை குறித்து, இந்த மக்களின் பண்பாட்டை குறித்து, இந்த மக்கள் கலை பண்பாடு நாகரிகம் தொன்மையில் வரலாறு சமூக நீதி கோட்பாடுகளை குறித்து எல்லவும் புரிதல் இல்லாத அதிகாரிகளுக்கு பதவிகள் வழங்கப்பட்டால் இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, கடகோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய அரசின் நலத்திட்டங்கள் எப்படி போய் சேரும் என்பதை கவனத்தில் கொள்ளாத அரசு செய்த, கடந்த கால அரசு செய்த தவறை தமிழக முதல்வர் திருத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். 2, சமூக நீதி கோட்பாட்டின் அரசு முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 107 சாதிகளுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்கினார். சமூக நீதி காப்பதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார். தந்தை பெரியாரின் வழியில், பேரறிஞர் அண்ணாவின் வழியில் தலைவர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அறிவித்தார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற பெரும்பான்மை மக்களின் இன்றைக்கு அந்த உரிமை குறிப்பாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அந்த நிலை போக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்புகளை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்கினால் அதுதான் உண்மையான சமூக நீதி என்பதை பொருந்தும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பது ஆளுநர் உரையிலேயே இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னதைப் போல முதல்வர் அவர்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை கொடுக்கப்படும் என்ற வரியும் ஆளுநர் உரையில் இருக்கிறது. அதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மீண்டும் படித்து கேட்டுக் கொள்கிறேன். கவனிக்கவில்லை என்று சொன்னேன். இந்த அரசு அப்படி அறிவித்திருக்கிறதை வரவேற்கிறேன். கடந்த கால அரசில் இப்படி ஒரு தவறான அரசாணை இருக்கிறது, அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதைத்தான்
மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். நீட்டு, இந்த நீட்டு என்பது மிக மோசமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை நாசமாக்குற, பொய்யாக்குற மோசமான ஒரு தேர்வு. இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை, தலைவர் கலைஞர் அவர்களை வழி நடத்துகிற தளபதி அவர்களுடைய கொள்கை. இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அனிதா அவர்களை அழைத்துச் சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு கதவுகளை வரையும் தட்டினார்கள். அனிதா நம்மோடு உயிரோடு இல்லை. அனிதாவை தொடர்ந்து பல மாணவிகள் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய கொடுமை, இந்த அரசு ஒருவேளை இந்த ஆண்டு ரத்து செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் கூட, இந்த தேர்வு எழுதி செல்கின்ற எங்களுடைய பிள்ளை செல்வங்களை சோதனை என்கிற பெயரில் மிகப்பெரிய துன்பியல் நிகழ்ச்சிகளுக்குள்ளாக்குகிறார்கள். பூ வச்சிருக்க கூடாது, ஒட்டு வச்சிருக்க கூடாது, வளையல் போட்டிருக்க கூடாது, கொலுசு போட்டிருக்கூடாது, இழிவான செயலை செய்தது கடந்த கால அரசு. இதை தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் ஒரு காலத்திலும் அனுமதிக்க கூடாது என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, நீங்கள் குறிப்பிட்டது போல் இதற்காக குழுக்களை நியமித்து உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று சட்டங்களை கொண்டு வந்து மத்திய இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றி முழுவதுமாக நீட்டை நீக்குகின்ற வரையில் ஒருவேளை மத்திய அரசு நம் மீது திணித்தால் இது போன்ற கண்டிஷன்ஸ் அறவே இருக்கக்கூடாது என்கிற நிலையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். வேளாண்மை துறை, தமிழ்நாட்டின் எண்ணற்ற அரசியல் தலைவர்களும் வேளாண் விவசாய பெருங்குடி மக்கள் வைத்த நீண்ட நெடிய நாள் கோரிக்கை தலைவர் கலைஞர் ஆட்சியில் பரிசீலிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கு தலைவரின் வழி நின்று ஆட்சி செய்கிற தளபதி அவர்கள் ஆட்சியில் வேளாண் குடி மக்களுக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை என்பதை நான் மனதார வரவேற்று வேளாண் குடி மக்களால் சார்பாக என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று நிதிநிலை 570,000 கோடிகளுக்கு மேல் கடன், இந்த கடன் எல்லாம் எப்படி வந்ததுங்கிறது குறித்து ஒரு ஆய்வுக்கு உயர்நிலை குழு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் லஞ்சம், லாவண்யம், பல இன்னல் பல கோப்புகள் என் கையில் இருக்கிறது. ஆதாரத்தோடு வாய்ப்பு தந்தால் ஒவ்வொன்றையும் அக்குவேறு ஆணிவராக புட்டு வைக்க காத்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் வெளிப்படையான ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வோடு மட்டுமல்ல வெள்ள அறிக்கை வெளியிடும் என்று மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முதலில் கூறியதற்கு ஒரு விளக்கம். மனிதவள மேலாண்மை துறை, மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தலைப்பை மாற்றி முன்னால் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வாரியத்தின் துறையில் ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடைசி 7 ஆண்டுகளில் இல்லை 10 ஆண்டுகளில் எந்தெந்த அரசணையின் அடிப்படையில், எந்தெந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்தெந்த பொது நிறுவனத்தின் திட்டங்களின் அடிப்படையில் மாற்றத்தினால் தமிழர்களை தவிர வேறு மாநில உறுப்பினர்களுக்கு இல்லை நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, அதை எந்த ஜியோவால் வந்தது, எந்த ஆர்டரால் வந்தது, எந்த விதிமுறை மாற்றத்தால் வந்தது அப்படின்னு முழுமையாக ஆய்வு செய்து அதை முற்றிலும் மாற்றி இன்னுமே அது தவிர்க்கிறதுக்கு முதலமைச்சர் ஆதரவால் அது செய்ய இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வெளியிட இருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினரிடம் என்னென்ன தகவல் இருக்கோ, என்னென்ன கோப்பு இருக்கோ அனைத்தையும் என்னிடம் கொடுக்குமாறு நான் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அது அனைத்திலையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு நன்றி. இந்த ஜோனல் முறையில் ஏற்கனவே வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வுகள் நடைபெற்றன. இப்போ ஒரு சின்ன மத்திய அரசினுடைய அரசுப்படையினுடைய ஒரு வருவாய் ஆய்வாளருக்க நம்முடைய ஆயக்கர் பவனில் தேர்வு செய்யினா கூட ஆல் இண்டியா அடிப்படையில் தான் அவங்க கார்ஃபல் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்எல்சியில் நிலம் கொடுத்துட்டு வீடை கொடுத்துட்டு வாழ்வாதாரத்தில் இருந்து நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு 120 பொறியாளர் போடுறாங்க, எல்லா நிலைகள் நிரப்பப்படுகிறது. இதுக்கு ஆல் இண்டியா லெவலில் கால்ஃபர் பண்ணும்போது இந்திய அளவிலே அவர்கள் பாரதிய ஜனதா அரசாவல் உள்ளே புகுத்தப்பட்டு திட்டமிட்ட ஒரு கும்பல் உள்ளே வந்து அமர்கிறார்கள். இந்த மண்ணின் பூரிகுடிகளுக்கு வேலை வாய்ப்புரிமை மறுக்கப்படுகிறது, வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்புரிமை மறுக்கப்படுகிறது, தங்கள் வாழ்வுரிமை முற்றுமுதலும் இழந்து நிற்கிற மக்களுக்கு இந்த மத்திய அரசு பணிகளிலே தமிழ்நாட்டில் 90% வேலை வாய்ப்பு உரிமையும் தனியார் துறைகளிலே 90% வேலை வாய்ப்பு உரிமையும் உறுதி செய்கின்ற ஒரு உறுதியான ஒரு சட்டத்தை தமிழக அரசு இயற்றி அதை மத்திய அரசினுடைய ஒப்புதலை பெற்றால் நிச்சயம் தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும், அதை தளபதி அவர்களால் செய்ய முடியும் என்கிற காரணத்தால் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். அன்பு பேரவைத் தலைவர்களே, இந்த பிரச்சனை நீண்ட நாள் நீடிக்கிற பிரச்சனை. ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் என்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு காலம் ரீஜனலாக நடந்த தேர்வு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசாங்கத்துடைய பணியிடங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தனியாக தேர்வு நடக்கும் என்ற விதிமுறையை மாற்றி நாடு முழுவதும் இருக்கிற பணியிடங்களுக்கு நாடு முழுவதும் ஒரு தேர்வுன்னு ஒரு திட்டத்தை மாற்றி அதிலும் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில்
முடிவுகள் சில மாநிலங்கள் எல்லாம் 10% வாங்குறாங்க. நம்ம மாநிலத்திலாம் ஒழுங்காக தேர்வு நடத்துறதுனால 60%, 80% இந்த பிரச்சனை எல்லாம் இது 5 வருட 10 வருட பிரச்சனை. ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்ற போதும் இதை பற்றி பேசியிருக்கிறார். ஆளுநர் உரையிலும் இது இடம் பெற்றிருக்கிறது. உறுதியாக இதை வலியுறுத்தி என்றைக்காவது ஒரு நாள் கூடிய சீக்கிரம் இந்த 2-3 பிளைவுகளை மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற்று திருத்துவோம் என்று கூறுகிறேன். அறிவிப்புக்கு நன்றி. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் ரயில்வே துறையில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கு தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இதை மாண்புமிகு தளபதி அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அண்ணன் தயாநிதி மாதன், திருமதி கனிமொழி போன்றவர்களை அனுப்பி நம்முடைய பொது மேலாளரிடத்திலே வலியுறுத்தி எங்கள் போராட்ட செய்திகளையும் கொண்டு போய் பொது மேலாளர் கொடுத்ததற்கு பிறகு தளபதி அவர்கள் தலையிட்ட பிறகு இனி தமிழ்நாட்டில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கு ஆள் எடுக்கின்ற போது அந்தந்த மாவட்ட அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்டவர்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்கிற அறிவிப்பினை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போதே மத்திய அரசில் சாதித்திருக்கிறது. தற்போது ஆளுங்கட்சியாக முதல்வர் இருக்கிறார், நிச்சயம் இதை சாதிப்பார் என்கிற நம்பிக்கை இந்த கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். அதுபோன்று தூய்மையான நிர்வாகம் அதை நான் வரவேற்கிறேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் 63,500 மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்புகளை நான் வரவேற்கிறேன். அதுபோன்று காவல்துறையில் இன்றைக்கு பல்வேறு அந்த பணியாளர்கள் இறந்து போனவர்களுக்கு வேலை உடனடியாக தருவது, அவருடைய குறைகளை தீர்ப்பது போன்ற நடவடிக்கைகளை நான் வரவேற்கிற அதே வேளையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கடந்த ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் எழுத்து தேர்வு, ஓரல் தேர்வு, தகுதி தேர்வு, மருத்துவ தேர்வு எல்லாவற்றிலும் தேர்ச்சி ஆகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் பக்கத்து வீடு சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அப்பா பிள்ளை சண்டையில் சிறு சிறு வழக்குகள் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்த மண்ணின் மக்கள், நமக்கு வாக்களித்தவர்கள். அவர்கள் எங்களையும் காவலர்களாக அறிவிப்பானை வெளியிட வேண்டும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருக்கு ஆலோசனை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். கனிவோடு அவர்களை பரிசீலனை செய்து சிறு குற்றங்களில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களை மேலும் மேலும் ஆவணங்களை கொண்டு வாங்க என்று சொல்லி அவர்களை பணியில் இருந்து நீக்காம் பணியில் சேர்த்துக்கொள்ள தவிர்ப்பது முறையல்ல. கடந்த கால ஆட்சி செய்த தவறை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், காவல்துறைக்கு பொறுப்பான இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வாயிலே ஒளியேற்ற வேண்டும். அதுபோன்று தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% வேலை வாய்ப்பு கொடுத்ததன் விளைவாக காவல்துறை உதவியாளர் டைரக்ட் எஸ்ஐ பணிகளுக்கு அந்த உத்தரவை கடந்த 10 காலத்தில் அதிமுக ஆட்சி நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கிலே மதுரை உயர்நீதிமன்றம் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டுடைய அனைத்து பதவிகளிலும் கலைஞர் அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த தமிழ் வழியில் பணிந்தவர்களுக்கு 20% வேலைவாய்ப்பு உரிமை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதை அனைத்து நிலைகளிலும் அதை நடைமுறைப்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். புதிய மருத்துவக் கல்லூரி, இந்த புதிய மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட், புதிய தொழில்நுட்ப கல்லூரி என்கிற கான்செப்டையே 2006-2011 மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்று கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு காலத்தில் உயர்கல்வி படிக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும், பிஇ படிக்க என்று சொல்ல போது என் தொழிலே எந்த கல்லூரியும் இல்லை என்று கேட்டதனுடைய விளைவாக தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பொறியியல் கல்லூரியை பண்டுட்டியாரியை அமைத்துக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய அரசு, அவருடைய வழி நின்ற தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துறை முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கடலூருக்கு வருகை தந்து கடலூருக்கென்று ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார்கள். மாண்புமிகு வேங்கையின் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நானும் கலந்து கொண்டோம். ஆனால் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கல்லூரி அதிமுகவின் 10 காலத்தில் தொடங்கப்படவே இல்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடலூரில் அந்த மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோள் இந்த நேரத்தில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட நாட்களாக அண்ணன் பொன்முடி அவர்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து உயர்கல்வித்துறையின் அமைச்சராக இருக்கின்ற போது தலைவர் அடுத்த அறிவிப்புக்கு என்னங்க எனக்கு வந்து இன்ஜினியரிங் கல்லூரி கொடுத்தீங்க, அது இப்போ நெய்வேலி தொகுதி போயிடுச்சு. பண்டூட்டி தொகுதியில் ஒரு ஐடி கிடையாது, பாலிடெக்னிக் கிடையாது, கலை அறிவியல் கல்லூரி கிடையாது. அதே மாதிரி 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேர்த்து தான் பண்டூட்டி வட்டார தலைமை மருத்துவமனை இருக்குது. நெல்லிப்பூர் தொகுதிக்கு பழைய தொகுதியில் உள்ளடங்கிய 2,00,000 மக்கள் வாழ பகுதிக்கு ஒரு வட்டார தலைமை மருத்துவமனையும் கிடையாது. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான் இருக்குது. அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மை வாழ்கிறார்கள். வாக்கு கேட்கின்ற போது அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை, எங்கள் நெல்லிக்குப்பம் பகுதியில் ஒரு வட்டார தலைமை மருத்துவமனைக்கு நிகரான ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த அமைச்சரவையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் தான். கண்டிப்பாக என்னுடைய கோரிக்கைகளை கனிவோடு அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் பேரவைத் தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.